புதுச்சேரி அரசு தொடர்ந்து விளையாட்டு வீரர்களை ஏமாற்றி வருகிறது. எந்த ஒரு நலத்திட்டங்களையும் விளையாட்டு வீரர்களுக்கென்று இதுவரை செய்யவில்லை என புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கரத்தே வல்லவன் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறையின் மூலமாக தேசிய அளவில் பள்ளி மாணவர்களுக்காக நடைபெறும் விளையாட்டுப் போட்டியான SGFI போட்டியில் கலந்து கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எந்த ஒரு நிதி உதவியும் செய்யாமல் உள்ளதால் பல விளையாட்டு வீரர்கள் சொந்தமாக செலவு செய்யும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். SGFI பள்ளி கல்வித்துறையின் மூலம் கலந்து கொள்ளும் சில விளையாட்டு பிரிவுகளுக்கு மட்டும் அரசு பணம் செலவு செய்கிறது. மற்ற பிரிவு விளையாட்டு வீரர்களுக்கு சொந்த பணத்தை செலவு செய்ய இந்த அரசு வலியுறுத்துவது நியாயமா? பள்ளி மாணவர்களிடமே தேசிய SGFI எனப்படும் பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கு ₹5000 கேட்பது அநியாயமாக உள்ளது. ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியை உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் நடத்துவதற்காக புதுவை அரசு முழுவீச்சில் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கத்தை சீர் செய்தது. அதற்காக பல லட்சம் செலவு செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இதில் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேசிய போட்டி நடத்தியவர்கள் போதிய கழிப்பிட வசதிகள் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் இல்லாததால் வெளியிலிருந்து நடமாடும் கழிப்பிட வசதி வண்டி தனியாரிடமிருந்து வாடகைக்கு ஏற்பாடு செய்து அதற்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை அந்த சங்கங்கள் செலவு செய்துள்ளது. ஆனால் அந்த சங்கத்திடமிருந்து விளையாட்டு அரங்கத்திற்கான முழு பணத்தையும் அரசு வசூலித்துள்ளது. மிகவும் இது கண்டிக்கத்தக்கது. அதேபோல் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தால் திறந்து வைக்கப்பட்ட லாஸ்பேட் உள் விளையாட்டு அரங்கத்தை இவர்கள்தான் திறந்து வைத்தது போல் புதுவை அரசு கடந்த வாரம் விழா நடத்தியது. இவ்வாறெல்லாம் விளையாட்டு வீரர்களை புதுவை அரசு புறக்கணித்து ஏமாற்றி வருகிறது என்பதற்கு இதைவிட தகுந்த எடுத்துக்காட்டு வேறெதுவும் கிடையாது. புதுவை அரசு பதவியேற்றதிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக தருவேன் என்று இன்று வரை ஒரு ரூபாய் கூட தராமல் விளையாட்டு வீரர்களை ஏமாற்றி வருகிறது. இதுவரை ஒரு ரூபாய் கூட இந்த அரசு வழங்காதது மிகவும் கண்டனத்திற்குரியது. இது எப்பொழுதும் போல் தேவைப்படும் போது கூறும் மாநில அந்தஸ்து பெறுவது எந்த கோஷம் மற்றும் ரேஷன் கடைகளை திறப்பேன் என்று கோஷம் போல இதுவும் ஒரு ஏமாற்று வேலையாக இருக்குமோ என்று புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் மத்தியில் கேலி கூத்தாக உள்ளது என புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கரத்தே வல்லவன் தெரிவித்துள்ளார்.